பிரம்மரை பிராணாயாமம். பிரம்மரை பிராணாயாமம் நாம் செய்யும் பொழுது தலையில் பிட்யூட்டரிகள் மற்றும் நன்கு வேலை செய்யப்படுகிறது. வேலை செய்யும்போது ஆக்டிவ், நல்லா வந்து மூளை நல்லா சுறுசுறுப்படையும். சுறுசுறுப்படையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நாம் எப்பொழுதும் அன்று ஃபுல்லாகவே வந்து நல்லா நம்மளுடைய வேலைகளை நம்ம மிகவும் உண்மையாக நேர்மையாக நம்மளால் செய்ய முடியும். இது வந்து பிரம்மரை பிராணாயாமம். இப்போ முதல்ல வந்து நம்ம ஆசிரியர் செய்து காமிப்பாங்க. முதலில் வலது காலை மடித்து உட்காரவும், பின்பு இடது காலை மடித்து சின்முத்திரை வைத்துக் கொள்ளலாம். முத்திரை என்பது மிகவும் உண்மையானது, தொடைக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் வந்துடக்கூடாது முத்திரை வந்து. இப்பொழுது பிரம்மரை பிராணாயாமம், நாக்கு மேல் அன்னத்தில் கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளவும், செகண்ட் ரவுண்ட், நாக்கு மேல் அன்னத்தில் பிரித்தின் இம் சவுண்ட். குறைந்தது ஒரு 5 கவுண்டிங் நாம் செய்தோம் என்றால் மிகவும் நல்லா இருக்கும். இதனால என்ன வியாதிகள் வந்து, இதனால வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அகல் நீக்கப்படுகிறது, சோம்பல் தவிர்க்கப்படுகிறது, சுறுசுறுப்படைய மேலே தலையில் உள்ள பகுதியை பிட்டுக்கட்டி மற்ற மூளையில் உள்ள பகுதிகள் அனைத்தும் வந்து நல்லா இயங்கும் பொழுது தைராய்டு பிரச்சனையும் நீக்கப்படுகிறது. ஏன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய உணவு முறையினால தான் அந்த தைராய்டு வருது. இதை சரி செய்யக்கூடியது பிரம்மரி பிரணாமி என்பது உண்மையான விஷயமாக பதிவு செய்யப்படுவீங்கயா? சொல்லுங்க. சதை வளருது, டான்சில்ஸ் பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடியதுன்னு பண்ணலாம்.